Hey guys, welcome back to my channel. Actually, நீங்க லாஸ்ட் வீடியோல அபூயி மூவிஸா பத்தி பாத்துるீங்க. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, பெர்ஷியன் கேட்டை நான் ஃபர்ஸ்ட் டைமா அவுட்டர்ல வெளியில கொடுத்து கிளினிக்ல கொடுத்து க்ரூமிங் பண்ண போறேன். ஏன்னா பிஃபோர் வந்து நாங்க லாஸ்ட் 6 மந்தா வீட்லயே தான் मंथலி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஷவர் பண்ணுவோம். மத்தபடி மெடிசின், ஃபுட் எல்லாமே ஏர் கிளீனிங் எல்லாமே நாங்களே பண்ணுவோம். அதனால உங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட் மந்த் 28 வந்திருந்தேன். இந்த லாஸ்ட் 14 டேஸ் இன்னைக்கு மார்ச் 14 லாஸ்ட் 14 டேஸ் ஒரே சிஸ்டர் மேரேஜ் ரொம்ப பிஸியா போச்சு. சோ பாத்தீங்கன்னா கேர் பண்ண அதனால அது பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா பிளஸ் வந்து ரேஷஸ் வேற வந்திருக்கு. சோ அதோட நான் பிளான் பண்ணேன், ஏன்னா நான் இது வரைக்கும் வெளியே எங்கேயுமே க்ரூமிங் பண்ணது இல்ல. அண்ட் என்னன்னா இங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே வந்து பெட் கிளினிக் கிடையாது. அதாவது க்ரூமிங்க்கும் சரி இல்ல இந்த மாதிரி பேஷண்ட் கேட்டுக்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இங்க கிடையாது. பாண்டிச்சேரி சென்னை அந்த மாதிரி ஏரியால தான் இருக்கு. சோ அந்த பாண்டிச்சேரியில நான் போவோம் அப்படின்னு நான் எல்லாம் கூகுள்ல செக் பண்ணி பார்த்தது இல்ல. பெட் சிட்டி கிளினிக் இருக்கு. அவங்களுக்கு மார்னிங்கே அப்பாயின்மெண்ட் எல்லாமே வாங்கிட்டேன். இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி என்ன நான் எடுத்துட்டு வரணும் எல்லாத்தையும் கேட்கறேன். அதே சமயம் இந்த பிளாக்ல நம்மளோட சாபித் வராரு, அவங்களும் ஒரு பேஷண்ட் கேட் வச்சிருக்காங்க. சோ மூணு கேட்டுக்கு க்ரூமிங் பண்ணிட்டு என்னோட ரெண்டு பேஷண்ட் கேட்டுக்கும் ஃபுல்லா மெடிக்கல் செக்அப் அந்த ரேஷஸ் அதெல்லாம் இருக்குல்ல சொன்னேன். சோ அதெல்லாம் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அதே இதுக்கு நம்ம கால் பண்ணி நாங்க ஃபுட்ஸ் இந்த மாதிரி லிட்டர் அதாவது பாத்ரூம் போறதுக்குள்ள இந்த லிட்டர் சாண்ட் எல்லாமே நாங்க எடுத்துட்டு வரணுமா இல்ல எல்லாம் அங்க இருக்குமா அப்படின்னு கேட்க போறோம். ஹலோ, நாளைக்கு நான் இப்ப மார்னிங் இங்க நாகப்பட்டினத்துல இருந்து வரனால ஈவினிங் ஃபுல்லா மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணனும். சோ என்னோட கேட்டுக்கு வந்து ஃபுட் லிட்டர் சாண்ட் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா இல்ல எல்லாம் அங்க இருக்குமா? இருக்குது, நீங்க வாங்காம தான் இருக்கும். இப்ப மார்னிங் ஈவினிங் கேட் எங்க இருக்கும்? உங்க கார்ல போட்டு இல்ல. இப்ப மார்னிங் நாங்க க்ரூமிங் முடிக்க எவ்வளவு டைம் எடுக்கும்? அரௌண்ட் 2 hours ஆகும். ஓகே, ஸோ நான் ஈவினிங் டாக்டர்லாம் ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு போகிற வரைக்கும் கேட் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எதுவும் இஷ்யூ இல்லை. இல்லை, கேட் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா இங்கே மற்ற டாக்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ மற்ற டாக்ஸ்லாம் வரதுனால கேட் கொஞ்சம் இதுவாகும் பயப்படும். ஸோ அதை நான் காரில் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்குமா? ஆமாம், காரில் தான் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டாண்டு மற்ற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இப்போ நான் கேட்டுட்டேன். இப்போ என்ன நான் யோசிக்கிறதுனா, இப்போ நான் அதுக்கு அதாவது இப்போ நான் மார்னிங் இங்கே 9:30 கிளம்புறதுனால அதுக்குள்ள ஃபுட்டு அதுக்குள்ள வாட்டர் அது லிட்டர் ஸ்டாண்ட் அது பாத்ரூம் போகிறதுக்குள்ள லிட்டர் ஸ்டாண்டு பாக்ஸ் எல்லாத்தையும் நான் காரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. பண்ணுறது இல்லை எனக்கு, ஏன்னா இது வரைக்கும் நான் ஆக்சுவலாக நான் பேஷண்ட் கேட்ட வெளியே எங்கேயுமே கூப்பிட்டு போனதில்லை. எங்கள் வீடு வீடை விட்டு மாடிக்கு போகும், வேறு எங்கேயும் போனதில்லை. ஸோ அது பயப்படும், ஏதாச்சும் ஒரு சவுண்டு சின்ன சவுண்டு கேட்டாலே பயப்படும், என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ நாளைக்கு பார்ப்போம். இப்போ 8:30 ஒரு 9:00 போலே சாபித்து வந்துருவாங்க. அவங்க சீர்காழியில் இருக்காங்க, அங்கேருந்து இங்கே நாக பண்ணதுக்கு அவங்க கார்ல வந்துருவாங்க. சாபித்து வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸ்லோமோ ஸ்லோமோவில் வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அதாவது வீடியோக்காக. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இதான் வீடு. ஸோ நீங்கள் வந்து ஹீரோவை பார்க்க போறீங்க. என்னது மேலே வச்சு கூட்டு வந்துட்டீங்க? ஸ்பெஷல் கெஸ்ட் நான் சொன்னேன் மேக்ஸ். ஸோ இவர் உங்களை யாருன்னு தெரியும், இவர் தான் சூப்பர் ஹீரோ, நம்ம சோட்டு விளாக்ஸோட மெயின் பார்ட்னர். சரி, பயந்துருக்கான்னு நினைக்கிறேன் வண்டியில் வரேன். ஸோ பார்த்தீங்களா, முயசா மாதிரியே இருக்காங்க வந்து மேக்ஸ், சாபித்தோட ஃபேவரட் கேட்டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இங்கே நின்றோம்னு வைங்களேன், பின்னாடி எல்லாம் ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஒன் கார் நிற்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அங்கே காரை பார்க் பண்ணிவிடுவோம், அங்கே உங்களுக்கு பேக்கில் இருக்குது, அப்படியே ரிவர்ஸ் எடுங்க. ஓகே, அந்த இடத்துக்கிட்ட போட்டுடலாம். இங்கே பார்க் பண்ணிவிட்டு நான் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் செப் ஆகிட்டு அதோட நாங்கள் அந்த ரெண்டல் ஹோம், எங்களோட ரெண்டல் ஹோம் இது வந்து எங்களோட நியூ ஹோம். ஸோ ரெண்டல் ஹோமில் போயிட்டு அபூய் மூவிஸாலாம் இருக்குது, போயிட்டு மற்ற திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுவோம். நான் ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டாரு. ஸோ வருவார்ல அப்படியே உட்காந்துட்டாரு. இல்லை வரும் வரும் மேக்ஸ் இல்லை, இது லேட்டர் போட்ட மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கா. இங்கே வருங்க. ஓய் மேக்ஸ், என்ன எப்படி இவங்க கொஞ்சம் நல்லா கேட்டு தான் வச்சு இது பண்ணிடுவேன் ஃபோட்டோ ஷூட்டு. ஆ, இது இவர் இவரோட அங்கே இருக்கு. அங்கே இருக்கா? ஆ, இவர் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து நாளைக்கு பாண்டிச்சேரி போகுது விளாக்காக. சரி சரி சரி. ஸோ அதனால் இவரை கேட்டு எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இப்போ நாங்கள் அந்த ரெண்டல் ஹோம் போய்கிட்டு இருக்கோம், அங்கே தான் அபூய் மூவிஸாகவும் இருக்குது. இப்போ மெயினாக என்னத்துக்குன்னா, இது வரைக்கும் அபூய் மூவிஸாக வந்து மேக்ஸை வந்து பார்த்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள அதோட ரியாக்ஷன் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா இப்போ கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வீட்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல யாராச்சும் புதுசாக ஒரு கேட் வந்துச்சுன்னா யாராவது நம்ம ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறங்கிற ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்குதா இல்லை நார்மலாக ஆகுதான்னு தெரியல, போயிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நாங்க அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க மேக்ஸ கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறோம். வாங்க மேக்ஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ.
சோ இத மேக்ஸோட இத ஆ ட்ரீட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஓகே இது வந்து என்னோட அபய் மூவிஸ் அக்க நான் வச்சிரேன் உங்க மேக்ஸ் இன்னைக்கு பட்னி தான் வரக்குள்ள இந்த கூடையில இவ்ளோ தான்டா இருந்தோம் இங்க பாரு இப்ப கூட பத்த மாட்டு கூட பத்த மாட்டு போன வச்சிட்டு நான் பர ஓகே சோ லிட்டர் சாண்ட் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து வந்திருக்காரு எங்க மூணு கேட்டக்கு இருக்கிற மாதிரி ஏனா எனக்கு இல்ல நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி எடுத்து வரல நார்மலாவே நான் இப்பதான் ஃபில் பண்ணி வச்சிருவேன் இப்படி தான் வச்சிருப்பீங்களா அதனால தான் ஃபில் பண்ணி வைக்க சொல்றது ஓகே ஃபைன் அம்மா ஆ அம்மா என்னங்க அது உள்ள ஆணிலா சொரி வச்சிருக்கீங்க ஆணி சொரி வச்சிருக்கானே அப்படி தான் இருக்கு தான் எங்களோட அந்த ரெண்டல் ஹோம் இருக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் லாக் பண்ணி இருக்காங்க வெயிட் ஆஜாக்கு கண்ணு தெரியல பூனை பாவம் பொல்லாதது பாஸ் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அமானுஷமான குரல் கேட்கும் காத்திருப்பாங்களுக்காக யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு லைட்டா தோணுது அதோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஓகே அதோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மேக்ஸோட என்ட்ரி பிளஸ் வந்து இந்த அபய் மூவிஸோட ரியாக்ஷன் நீங்க பார்க்க போறீங்க அபய் கமான் 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 சோ பாருங்க 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 ரெடி ஓபன் ஓபன் பாயா கேடா பாய் ஆஹா மேக்ஸ் நம்ம இடத்துக்குள்ள யாரையோ உள்ள விட்டுட்டாங்க நானு அபூய் பாக்குறான் யாரு அவன் வந்தான் முதல்ல சோத்த போடுங்கடாங்கிற ஒரு ரியாக்ஷனை போடுறான் இல்ல இல்ல அது அப்படிதான் ரொம்ப நேரமா அப்படிதான் இருக்கும் இங்க பாருங்க ஹலோ பாருங்க இவர் என்ன பண்றாரு என்னங்க இது ஸ்லோமோ ஆயிடுச்சு பண்ண தேவையில்ல ப்ரோ ஸ்லோமாவே பண்ண தேவையில்ல ப்ரோ இவன் என்ன பண்றாங்க இங்க பாருங்க மேக்ஸ் மேக்ஸ் வெளியே விடுங்க இப்ப பாருங்க இப்பதான் இது தெரிய போகுது ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட் பயப்படாத மேக்ஸ் பயப்படாத எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ நம்மளே அது வந்து நம்ம இது பண்ணக்கூடாது ஸோ அவங்க முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஓகே மேக்ஸ் கமான் கமான் அபூய் உன்னோட ஃப்ரெண்ட் அது ஓகே போ வெல்கம் பண்ணு முயிசா கமான் கமான் முயிசா கமான் 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 பயப்படாத பயப்படாத வா வா இங்கே வா இங்கே வா ஸ்டார்டிங்ல கண்டுக்காத மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் முயிசா பாத்தீங்கன்னா ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருக்கா ரொம்ப ஷாக்கா இவனும் பாத்தீங்கன்னா மேக்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன்னா புது இடமா இருக்குல்ல ஸோ நாங்க வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தனால ஸோ சாபித்தோட கேட்டுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அதை ரெஸ்ட் எடுக்க என் கேட்டு கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பாவமா இருக்காங்க என் கால் என்ன கொடுத்த ஃபுட்டு ஸோ இது எதுவும் ரியாக்ஷன் பண்றாங்க கவலைப்படாத
1.5 hours travel பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இவர் இன்னும் டின்னர் சாப்பிடல. நாங்கள் இந்த பெஷன் கேட்டுக்கெலாம் ஃபுல்லாக ஃபுட்டு ட்ரீட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், இதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்ப்போம். ஓகே, மார்னிங் போயிட்டு ஃபன் பண்ணுறோம். லக்ஸை வந்து சமாதானம் படுத்துக்கிறதுக்காக ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சாபித். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 AM ஆகுது. ஸோ வந்து நாளைக்கு மார்னிங் 6 o'clock அலாரம் வச்சுட்டு 8 o'clockலாம் இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பணும். 12 o'clock அப்பாயின்மெண்ட். ஸோ வந்து அதுக்கான கேட்டுக்கு தேவையான ஃபுட்டு ஸோ என்னென்னு காமிக்கிறேன். மியோ ஃபுட்டு வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்குது, இது போதும் நாளைக்கு அந்த 3 கேட்டுக்கும். தென் வந்து ஒரு ட்ரீட்டு, ட்ரீட்டில் வந்து 3 ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொன்று எடுத்துக்கிறதா இருக்கும். ஏன்னா மேபி லாங் ட்ராவல் பண்ணுறதுனால அது டயர்டாகலாம் இல்லை வெக்ஸ் ஆகலாம், இது கொடுத்தா அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அனதர் திங் மெயின் என்னென்னா லிட்டர் ஸ்டாண்டு. ஏன்னா 1 day ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிறனால அது ரெஸ்ட் ரூம் போறதுக்கு, டாய்லெட் இல்ல யூரின் போறதுக்கு இது மஸ்ட் தேவை. இது வந்து ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்தாரு, ஏன்னா என்கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் என்னன்னா கிரேவி. ஓகேவா, சிக்கன் ஒரு டூனா இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் பாக்ஸ் இது ஃபுல்லா வாங்கி வச்சிருந்தேன். இதுல ஏதாச்சும் ஒரு 3 packet நான் எடுத்துட்டு போறேன்னு வச்சுங்களேன், நாளைக்கு மார்னிங் ஈவினிங் வந்து இதை கொடுத்து சமாளிச்சிடலாம். ஸோ 2 o'clock எல்லாத்தையும் க்ரூமிங் அது இது மெடிக்கல் செக்அப் எல்லாத்தையும் நாளைக்கு அடுத்த மார்னிங் உள்ள விளாக்ல ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ see you until in the morning. குட் நைட்.